ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸான இன்க்ளூட்ஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தடை ஒரு சர்ட்டன் வேல்யூ நம்மளோட அரேல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த சர்ட்டன் வேல்யூ நம்மளோட அரேல இருந்ததுன்னா ட்ரூங்கிட்டு ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச் எலமெண்ட்டை நீங்கள் இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ண வேல்யூ நம்மளோட அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி, அந்த வேல்யூ அரேல இருந்ததுன்னா ட்ரூங்கட்டும் இல்லைனா ஃபால்ஸுங்கட்டும் இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்க்ளூட்ஸ் மெத்தட் இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போது இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும், இதோட சின்டாக்ஸ் என்ன, அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் இன்க்ளூட்ஸ் மெத்தடோட சின்டாக்ஸ். இன்க்ளூட்ஸ் மெத்தட் டூ பேராமீட்டர் வேல்யூ வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ வந்துட்டு சர்ச் எலமெண்ட், அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வேல்யூ வந்துட்டு ஃப்ரம் இண்டெக்ஸ். இதில் சர்ச் எலமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இந்த சர்ச் எலமெண்ட் எதுக்கு பாஸ் பண்ணுறோம், அண்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் எதுக்கு பாஸ் பண்ணுறோம், இந்த சர்ச் எலமெண்ட்னா என்ன, ஃப்ரம் இண்டெக்ஸ்னா என்னன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். சர்ச் எலமெண்ட், சர்ச் எலமெண்ட்டுங்கிறது நம்ம இந்த வேல்யூவை வந்துட்டு என்னோடய அரையில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு நம்ம கொடுக்குற ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டேட்டா வந்துட்டு என்கிட்ட ஒரு அரே இருக்குது. இதில் த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்குது, லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பீட். இப்போது இந்த த்ரீ எலமெண்ட்ஸில் நான் ஏதோ ஒரு எலமெண்ட் இந்த அரேயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இன்க்ளூட்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த இன்க்ளூட்ஸ் மெத்தட் எதை வந்து சர்ச் பண்ணணும், இந்த அரேயில் இருக்கா இல்லையாங்கிறத நான் சர்ச் எலமெண்ட்டாக பாஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இந்த டேட்டாங்கிற அரேயில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸை சர்ச் எலமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இன்க்ளூட்ஸ் மெத்தட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த சர்ட்டன் எலமெண்ட் நம்மளோட டேட்டாங்கிற அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி, இருந்தால் ட்ரூங்கட்டும் இல்லைனா ஃபால்ஸுங்கட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எந்த எலமெண்ட்லாம் உங்களோட அரேல இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு சர்ச் எலமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஃப்ரம் இண்டெக்ஸை ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ்லேருந்து சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அண்ட் அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ. அப்போது லேர்னோட இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ, ப்ராக்டிஸோட இண்டெக்ஸ் வேல்யூ ஒன், ரிப்பீட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டூ. இப்போது எனக்கு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும். இன்க்ளூட்ஸ் மெத்தட் நான் பாஸ் பண்ண சர்ச் எலமெண்ட்டை என்னோட அரேல இருக்காங்க செக் பண்ண போகுது. ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு எலமெண்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும், அதை சர்ச் பண்ண தேவையில்லை. என்னோட தேர்ட் எலமெண்ட்லேருந்து சர்ச் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு டூ அப்படின்னு நான் பாஸ் பண்ணணும். ஸோ லேர்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, ஜீரோ, ப்ராக்டிஸோட இண்டெக்ஸ் வேல்யூ ஒன். ஸோ ஜீரோ ஒன் ஸ்கிப் ஆகிடும், அண்ட் டூவிலேருந்து நம்மளோட சர்ச்சிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இன்க்ளூட்ஸ் மெத்தட் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ டூவிலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே போகும். அண்ட் அப்படி செக் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ண சர்ச் எலமெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூங்கட்டும், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து நம்மளோட சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரம் இண்டெக்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃப்ரம் இண்டெக்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூவை ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூவாக பாஸ் பண்ணிங்கன்னா, இந்த நெகட்டிவ் வேல்யூ கூட நம்மளோட அரேயோட லென்த் வந்துட்டு ஆட் ஆகி இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு ஃப்ரம் இண்டெக்ஸாக பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தேன்னா அது கூட நம்மளோட அரேயோட லென்த். இப்போது நம்ம அரேயில் த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அரேயோட லென்த் வந்து த்ரீ. மைனஸ் ஒன் கூட த்ரீ ஆட் ஆகி ஃப்ரம் இண்டெக்ஸாக நம்மளோட இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு பாஸ் ஆகும். அண்ட் இப்போ உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தடோட சின்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சின்டெக்ஸை நம்மளோட அரேயில் நம்ம ஆட் பண்ணி, அண்ட் இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்க்ளூட்ஸ் மெத்தடை நம்மளோட அரேயில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரே தேவை. ஆல்ரெடி என்கிட்ட டேட்டாங்கு ஒரு அரே இருக்குது, அண்ட் அந்த டேட்டாங்கிற அரேயில் த்ரீ எலமெண்ட்ஸ் இருக்குது, லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பீட். இப்போது நம்மளோட அரேயில் இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட் அப்படின்ற எலமெண்ட் நம்மளோட டேட்டா அரேல இருக்கா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நம்மளோட அரே நேம் கொடுக்கணும், டேட்டா டாட். ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இன்க்ளூட்ஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீசஸ். ஸோ இப்போ இந்த இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு நம்ம சர்ச் எலமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். நம்ம எதை சர்ச் பண்ண போகிறோம், ரிப்பீட் அப்படின்ற எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரிப்பீட் நமக்கு வந்துட்டு ஃப்ரம் இண்டெக்ஸ் தேவையில்லை. அண்ட் இப்போ நமக்கு இந்த இன்க்ளூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் இன்க்ளூட்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன்.
அண்ட் அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆன்லைன் கம்பைலரில் நம்ம ஆட் பண்ணுற கன்சோல் லாக்ஸ் எல்லாமே இந்த அவுட்புட் டேபில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரன் கொடுக்குறேன், ட்ரூ அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட டேட்டா அரேயில் ரிப்பீட் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இன்கேஸ் நான் ரிப்பீட்டில் ஆர் மட்டும் அப்பர் கேஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுன்னு வருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா அரேயில் ரிப்பீட்டுங்கிட்டு எலமெண்ட் இருந்துமே நமக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் ஃபால்ஸுங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளோட அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லோவர் கேஸில் இருக்குது. அண்ட் நம்ம சர்ச் எலமெண்ட்டில் பாஸ் பண்ண ரிப்பீட்டில் ஆர் வந்து கேப்ஸில் இருக்குது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதால இது ரெண்டுமே வெவ்வேறு வேல்யூவாக கன்சிடர் பண்ணி நம்மளோட இன்க்ளூட்ஸ் மெத்தட் ஃபால்ஸுங்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் இன்க்ளூட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணுற சர்ச் எலமெண்ட்டோட கேஸும் உங்களோட அரே எலமெண்ட் கேஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து கிடைக்கும், இல்லைனா ஃபால்ஸுன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஈவன் அந்த ரெண்டு வேல்யூவுமே சேமாக இருந்தாலுமே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருக்க மாதிரி. ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட் தான், பட் இதோட கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நம்மளோட இன்க்ளூட்ஸ் மெத்தட் ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரிப்பீட்டுங்கிறதுக்கு பதில் நான் லேர்னை என்னோடய சர்ச் எலமெண்ட்டாக இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன். அண்ட் கமா கொடுத்துட்டு ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், ஒன்னுங்கிட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஃபால்ஸ் அப்படின்ட்டு எனக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அரேயில் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு சொல்கிறதுக்காக நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஒன்னுங்கிட்டு இங்கே பாஸ் பண்ணதால் நம்மளோட அரேயில் இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்னில் இருந்துட்டு இன்க்ளூட்ஸ் மெத்தட் சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ, லேர்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது ஜீரோ. ஸோ இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்றுன்னு பாஸ் பண்ணதால் ஜீரோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுச்சு, அதாவது இந்த லேர்னை வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு, அதுதான் ஜீரோ இண்டெக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்னில் வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்குது. நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸ் ஒன்றுன்னு கொடுத்ததால் ப்ராக்டிஸ் இந்த இண்டெக்ஸ் ஒன்னில் இருந்துட்டு அதோட சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் சர்ச் பண்ணும்போது சர்ச் எலமெண்ட்டும் ப்ராக்டிஸும் மேட்ச் ஆகலை, ஸோ ஃபால்ஸ். அதேமாதிரி ரிப்பீட்டும் சர்ச் எலமெண்ட்டும் மேட்ச் ஆகலை, அதனால் ஃபால்ஸ். நம்ம பாஸ் பண்ண லேர்னுங்கிற சர்ச் எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டோடையும் மேட்ச் ஆகாததால் நமக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் ஃபால்ஸுங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ நான் ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ அப்படின்னு கொடுக்குறேன், ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரூ அப்படின்ட்டு இன்க்ளூட்ஸ் மெத்தட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்னோட சர்ச்சிங்கை இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோவிலேருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜீரோவில் வந்து சர்ச் பண்ணுறப்போ லேர்ன் அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ண சர்ச் எலமெண்ட்டோட மேட்ச் ஆகிடுச்சு, அதனால் நமக்கு ட்ரூங்கிற வேல்யூவை இன்க்ளூட்ஸ் மெத்தட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போது ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூவை நெகட்டிவாக கொடுத்தா என்ன ஆகும்ட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன்னு கொடுக்குறேன், ரன் கொடுக்குறேன், ஃபால்ஸுன்னு நமக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ் பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன், நம்ம நெகட்டிவ் வேல்யூவை ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூவாக பாஸ் பண்ணோன்னா நம்மளோட அரேயோட லென்த்தை வந்து நம்ம பாஸ் பண்ண இந்த ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூவோட இன்க்ளூட்ஸ் மெத்தடுக்கு ஆட் பண்ணி பாஸ் பண்ணப்படும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபால்ஸ் என்ட்ரு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது மைனஸ் ஒன் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதால நம்மளோட அரேயோட லென்த்தை வந்துட்டு செக் பண்ணும், டேட்டாங்கிற இந்த அரேயோட லென்த் த்ரீ, ஏன்னா த்ரீ வேல்யூ இருக்குது அதனால் த்ரீங்கிட்டிருக்கும். மைனஸ் ஒன் கூட த்ரீ வேல்யூ வந்து ஆட் ஆகும். ஸோ த்ரீ வேல்யூ ஆட் ஆகுதுன்னா ஒன் டூ த்ரீங்கன்னு ஆட் ஆகாது, ஜீரோ ஒன் டூ. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரம் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டூங்கிட்டு இங்கே சேஞ்ச் ஆகிடும். நம்ம நெகட்டிவ் மைனஸ் ஒன்னு பாஸ் பண்ணுறது அங்கே டூங்கிட்டு தான் கேல்குலேட் ஆகும். டூங்கிட்டு கேல்குலேட் ஆகி நம்மளோட ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து டூங்கிட்டு இன்க்ளூட்ஸ் மெத்தட் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ பார்க்கும்போது லேர்ன் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோவில் இருக்குது, ப்ராக்டிஸ் இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்னில் இருக்குது, ரிப்பீட் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ டூவில் இருக்குது. ஸோ ரிப்பீட்டில் இருந்து தான் நம்மளோட சர்ச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரிப்பீட் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண இந்த சர்ச் எலமெண்ட்டோட மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு இன்க்ளூட்ஸ் மெத்தட் ஃபால்ஸ் என்று ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது சேம் மைனஸ் ஒன் நான் பாஸ் பண்ணுறேன்,
இந்த லேர்னை நான் இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை ஜஸ்ட் ரிப்பீட்டுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்ட்டு வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ரம் இண்டெக்ஸ் கூட நெகட்டிவ் வேல்யூவாக நம்ம ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணோம்னா அது கூட நம்மளோட அரேயோட லென்த் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ அப்படி ஆட் ஆகிறப்போ என்ன ஆகுது, டூன்ட்டு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ டூ தான் நம்மளோட ஃப்ரம் இண்டெக்ஸ். ஜீரோவில் லேர்ன் இருக்குது, ப்ராக்டிஸ் வந்து ஒனில் இருக்குது, ரிப்பீட் வந்து டூவில் இருக்குது. ஸோ நம்ம பாஸ் பண்ண ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்துட்டு டூவாக அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ரிப்பீட்டில் வந்துட்டு நம்மளோட இன்க்ளூட்ஸ் மெத்தட் சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரிப்பீட்டை வந்துட்டு நம்மளோட சர்ச் எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு லேர்னை வந்துட்டு நம்மளோட சர்ச் எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிறதால நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நெகட்டிவ் வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கூட நம்மளோட அரேயோட லென்த் ஆட் ஆகி நம்மளோட சர்ச்சிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் இன்க்ளூட்ஸ் மெத்தட் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.